श्री गुरुभ्यो नमः। ओम बृहस्पति गुरवे नमः। नवग्रहங்களில் சுபக்கிரகமாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ குரு பகவான். இந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2021 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:21 மணி அளவில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் இருக்கிறது. குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அப்படி இருக்க நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலிருந்தும் மற்றொரு ராசிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கிறார். இதுவே குரு பெயர்ச்சியாக நாம் வழிபடுகின்றோம். அந்த குரு பெயர்ச்சி ஆகிற நேரத்தில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சமயத்தில் எல்லா ராசிக்காரர்களுமே குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லாமே மங்களகரமாக நடக்கும். ஏன்னா சுபக்கிரகம் குரு பகவான். அதுவும் இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். அந்த பிரீத்தியாக நம்ம ஹோமவன் பூஜா சர்வீஸ் சார்பாக குரு கிரக சாந்தி ஹோமம் பண்ண போகிறோம். இதில் எல்லாரும் கலந்துக்கணும். குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் இந்த ஹோமம் நடக்கிறது. சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பம், 6:30 மணி அந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய சமயத்தில் ஹோமம் பூர்த்தி ஆகும். இதில் கலந்துண்டு எல்லாரையும் குருவோடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும். இதுக்கு சங்கல்ப கட்டணமாக 280 ரூபா முடிவு பண்ணியிருக்கு. ஹோம திரவியங்கள் வாங்கிறதுக்காகவும் மற்ற பூஜை சாமான்கள் வாங்கிறதுக்காகவும் முடிவு பண்ணியிருக்கு இந்த 280 ரூபா. இதில் எல்லாரும் கலந்துண்டு குருவோடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும். இது குரு பெயர்ச்சி அன்னைக்கு பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு போய் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவரை வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அவருக்கு உண்டான கலர் மஞ்சள் கலர், அவருக்கு பிடித்த தானியம் கொண்டக்கடலை, சில பேர் மூக்கடலைன்னு சொல்வா, அதுவும் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை மிகவும் பிடித்தமானது. பாதகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலமும் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் அவரை அர்ச்சனை பண்ணிக்கணும். சுண்டல் தானமாக கொடுக்கணும் எல்லாருக்கும். கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி தானம் கொடுக்கணும். இல்லைன்னா மனசாரையே ஓம் குரவே பிரகஸ்பதையே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 தடவை பிரார்த்தனை பண்ணினாலே நம்மளுக்கு எந்த வித பாதகமான செயலும் நடக்காது, எல்லாமே மங்களகரமாக அமையும். இப்போ பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, மீன ராசி எல்லாருமே இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு குருவோடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வாழ்க்கையில் எப்பவுமே வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.